அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் முத்தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் மோனிகா. நான் 5ஆம் வகுப்பில் படிக்கும் மாணவி. என்னுடன் 6ஆம் வகுப்பில் பயிலும் திவ்யாவும் இருக்கிறார். நாங்கள் இருவரும் இன்று இந்த நிகழ்ச்சியை வழிநடத்த இருக்கிறோம். இந்நிகழ்ச்சிக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். கேஸ்வரினா தொடக்கப்பள்ளி தொடக்கி வைத்த உதயம் நிகழ்ச்சி 10 ஆண்டு நிறைவை அடைகிறது. மாணவர்களின் திறன்களை வெளிக்காட்ட உதயம் ஒரு சிறந்த வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நம் குழுமப்பள்ளிகளும் பெற வேண்டும் என்பதற்காகவே இவ்வாண்டு இந்த குழுமப்பள்ளிகளுக்கான உதயம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உங்கள் பிள்ளைகளாகிய எங்களுக்கு தூண்டுகோலாகவும் பள்ளிகளில் ஆசிரியர்கள் நடத்தும் நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவாகவும் இருந்து வரும் பெற்றோர்களாகிய உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. இன்று நம் நிகழ்ச்சிக்கு பெருமையூட்ட நம் பள்ளி முதல்வர் மேடம் நொலிசா சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார். அவருடன் துணை தலைமை ஆசிரியர் மிஸ்டர் சாங் மற்றும் மலாய் பாடத்தலைவர் திருமதி ஹலின்னாவும் வந்திருக்கிறார்கள். இப்போது நம் நிகழ்ச்சியை பாரம்பரிய முறையில் தொடங்குவதற்காக மேடம் நொலிசா குத்துவிளக்கை ஏற்றி வைக்க அவரை அழைக்கிறோம். We would now like to invite Madam Nolisa to light up the lamp. தமிழ்மொழி என்றென்றும் நம்மிடையே தவழ்ந்திடவே இது போன்ற போட்டிகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. அந்த தேனினும் இனிய நம் தாய்மொழியை போற்றும் பாடலை கேட்போம். தோன்றி மண் தோன்றா காலத்தை வாடோடு முன் தோன்றி மூத்த குடி எங்கள் தமிழ் குடி வாழ்க. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. இசை கொண்டு வாழியவே, இசை கொண்டு வாழியவே.
வாழ்க நிரந்தரம். தமிழ் மொழியின் சிறப்பை கண்டுகளித்தோம். இப்போது கேசரீனா தொடக்கப்பள்ளியின் உதயம் நிகழ்ச்சியின் 10 ஆண்டுகளின் பயணத்தை படவில்லைகள் மூலம் சற்று நினைவு கூறுவோம். Thank you.
சிறப்பு விருந்தினர் மேடம் நொலிசாவை தொடக்க உரை ஆற்ற மேடைக்கு அழைக்கிறோம். We would like to invite Madam Noliza to deliver her speech. Good afternoon, parents, teachers, and students. I understand Udhyam means rising, and I think this is a very apt term to describe the emergence of hidden talents that we will be witnessing today. The Udhyam is a platform for P1 to P5 Tamil language pupils to present their talents and in doing so, build their confidence in communicating in the Tamil language in front of an audience. The Udhyam not only promote the use of the Tamil language, but also serve to instill in our pupils the interest in the Tamil language as well as the culture. This event has been a signature event for Casuarina Primary School since 2003. This year, it's very special as we have 30 participants from 6 primary schools from the E6 cluster. That is Casuarina Primary School, Parkview Primary School, Pasir Ris Primary School, St. Hilda's Primary School, Tampines Primary School, and Tampines North Primary School. Thank you to the 3 judges, Madam Minachi, Ms. Nuzaiba, and Mr. Vishnu, for officiating this event. Special thanks to the parents from Casuarina Primary School for their invaluable time and effort, especially in putting up the backdrop and decorations that you see in this hall. To all participants, the teachers and parents, thank you for your participation and strong support for this event. Finally, thank you everyone for your presence today and wishing everyone a wonderful experience at this year's Udhyam. Thank you. இப்போது கேசரீனா தொடக்கப்பள்ளியின் உதயம் நிகழ்ச்சியின் 10 ஆண்டுகளின் நிறைவை முன்னிட்டு மேடம் நொலிசா அவர்களுக்கு ஒரு நினைவு சின்னத்தை வழங்க விரும்புகிறோம். 6 வகுப்பில் பயிலும் சதீஷ் தான் உருவாக்கிய ஓவிய படைப்பை இப்போது மேடம் நொலிசாவுக்கு வழங்குவார். நன்றி மேடம் நொலிசா. பல ஆண்டுகளாக தம் பிள்ளை மட்டுமல்லாது பல மாணவர்களும் உதயம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன் அடைந்ததை நினைவு கூர்ந்த நம் முன்னாள் மாணவர் தர்ஷனின் தாயார் ஓரிரு வார்த்தைகள் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உங்களிடம் தம் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள திருமதி மங்கை அவர்களை அழைக்கிறோம். ஐ வுட் லைக் டு தேங்க் அவர் ஆனரபிள் பிரின்சிபல் Madam Noliza for giving me this chance to express about our school, about my view, to express my view about our school. Thank you, ma'am. அனைவருக்கும் வணக்கம். நம் பள்ளியில் வெற்றிகரமாக நடைபெற்று வரும் உதயம் நிகழ்ச்சியை பற்றி என் எண்ணங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு நல்லதொரு வாய்ப்பை தந்த நமது மதிப்பிற்குரிய ஆசிரியர்களுக்கு முதல் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது மகன் நம் பள்ளியில் பயின்ற 6 வருட காலங்கள் மட்டுமல்லாது அதற்கு முன்னதாகவே 2 வருடங்கள் உதயத்தோடு எனக்கு மிக நெருங்கிய தொடர்பு இருந்தது. அது இன்று வரை தொடர்கிறது. அது மகிழ்ச்சி தருகிறது. ஒவ்வொரு வருடமும் நம் உள்ளூர் நட்சத்திரங்களை நீதிபதிகளாக அழைத்து இந்த நிகழ்ச்சிகளை மிக சிறப்பாக நடத்தி இன்று வெற்றிகரமாக 10வது வருடத்தில் கால் பதித்திருப்பதை ஒரு சாதாரண நிகழ்வாக நம்மால் பார்த்துவிட முடியாது. வருடா வருடம் இப்போட்டிகளை சிறப்பாக நடத்த நமது ஆசிரியர்களும் மாணவர்களும் பெற்றோர்களும் மேற்கொள்ளும் உழைப்பு, அந்த உழைப்பிற்கு பின்னால் இருக்கும் விடாமுயற்சி இவற்றை பார்த்தால் நமக்கு பிரமிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. பள்ளிகள் மாணவர்களுக்கு வெறும் ஏட்டுக்கல்வியை மட்டும் சொல்லிக் கொடுக்கும் இடமாக இருந்துவிட முடியாது. நல்ல ஒழுக்கம், சிறந்த பண்புகள் இவற்றோடு விளையாட்டு திறமை, கலைத்திறமை இப்படி மேலும் பல முக்கிய காரணிகளை வளர்த்துவிடும் இடமாகவும் திகழ்கின்றன. நம் உதயம் நம் மாணவர்களின் திறமைகளை வெளிக்காட்ட ஒரு மிகச்சிறந்த மேடையை அமைத்து கொடுக்கிறது. ஏன், பெற்றோர்கள் நம்மிடையே இருக்கும் திறமைகளை நமக்கே அடையாளம் காட்டவும் உதயம் தவறியதில்லை. உதாரணத்திற்கு, திரை பாடல் ஒன்றிற்கு
மெட்டிற்கு தகுந்தாற்போல் பாடல் வரிகளை மாற்றி அமைக்கும் சவாலை நமது ஆசிரியர்கள் நமக்கு தரும் பொழுது, இரண்டு மூன்று நாட்கள் மண்டையை உடைத்து பாடலை எழுதி முடித்த பின் நமக்கு நாமே சொல்லிக்கொள்வோமே ஒரு சபாஷ். அதில் இருக்கும் மகிழ்ச்சி சுகமானது. நம்மோடு நட்பு முறையோடு பழகி நம்மை தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தி நம்மையும் நம் பிள்ளைகளையும் இப்போட்டிகளை அச்சமின்றி எதிர்கொள்ள தயார்படுத்துகிறார்களே நமது ஆசிரியர்கள். அவர்கள் இருவருக்கும் இதன் வாயிலாக அவர்கள் இருவரின் திறமையும் மிக அழகாக வெளிப்படுகிறது. அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கோர் காட்டிலே பொந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, தழ தீயினில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ என்ற பாரதியின் பாடல் என் நினைவிற்கு வருகிறது. தீயில் பெரியது சிறியது என்ற பாகுபாடு கிடையாது, பார்க்கவும் முடியாது. அதுபோல்தான் திறமையும், அது பெரியவர் சிறியவர் என்று பார்ப்பது கிடையாது. தொண்டு கிழவனிடத்திலும் இருக்கும், பச்சிலம் பாலகனிடமும் இருக்கும். அதை எவ்வாறு வெளிக்கொணர்வது, அதை எப்படி ஒரு சபையில் ஒரு மேடையில் வெளிப்படுத்துவது என்பதைத்தான் நாம் நமது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதற்கான ஒரு சிறந்த வாய்ப்பை தான் உதயம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றது. இப்பொழுது இங்கே நடைபெறப்போகும் அனைத்து போட்டிகளிலும் நமது மாணவர்கள் மிக சிறப்பாகவும் அழகாகவும் அவர்கள் திறமைகளை வெளிக்காட்ட அனைத்து பெற்றோர்கள் சார்பில் எனது பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரி, இனி காலம் தாழ்த்தாமல் போட்டிகளுக்கு வந்து விடுவோம். இன்று நம் போட்டிகளுக்கு நடுவர்களாக மூவர் வந்திருக்கிறார்கள். பள்ளியில் பல ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றிவிட்டு இப்போது கல்வி அமைச்சின் தமிழ் பாடத்திட்ட பிரிவில் பணிபுரியும் திருமதி நுசைபா பேகம் அவர்கள் பல நிகழ்ச்சிகளின் சிறந்த படைப்பாளரும் சிறந்த நடிகரும் உங்களுக்கு நன்கு அறிமுகமானவரும் ஆன திரு விஷ்ணு அவர்களும் வந்திருக்கிறார்கள். திரு விஷ்ணு கேசரினா தொடக்கப்பள்ளியின் முதல் உதயம் நிகழ்ச்சிக்கு நடுவராக வந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் கேசரினா தொடக்கப்பள்ளியில் பணிபுரிந்த முன்னாள் ஆசிரியர் திருமதி மீனாட்சி அவர்களும் வந்திருக்கிறார். இவர் உதயம் நிகழ்ச்சியை கேசரினா தொடக்கப்பள்ளியில் முதலாக தொடக்கி வைத்த ஆசிரியர்களில் ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போது போட்டிகள் தொடங்கவிருக்கின்றன. முதலில் முதலாம் வகுப்பின் திறன் போட்டி நடைபெற இருக்கிறது. முதலாவதாக கேசரினா பள்ளியில் பவித்ரா நடனம் ஆட வருகிறார்.
மூன்றாவதாக பார்க் வியூ பள்ளியை சேர்ந்த சிவானி ஜன்சி ராணியாக நடிக்க வருகிறார். ராணி லட்சுமி பாய் இந்தியாவில் உள்ள வாரணாசியில் பிறந்தேன். என் தந்தை மௌரிய பந்தர், தாய் பகிரதி பாய். என் இயற்பெயர் மணிகர்ணிகா. மக்கள் என்னை போ தேவி, வீரநாயகி என்றும் அழைப்பார்கள். நான் சிறு வயதிலேயே வாள் வீச்சும் குதிரையேற்றமும் கற்றுக்கொண்டேன். என் வீரமும் விவேகமும் விடாமுயற்சியும் ஆங்கிலேயர்களை எதிர்க்க எனக்கு உதவியாக இருந்தன. ஆங்கிலேயர்கள் என் அறையில் புகுந்து என் அறை கைப்பற்றினர். ஜான்சியின் மீது பற்றி கொண்ட வீரர்களே, தாக்குங்களே எதிரிகளே. ஹர ஹர மகாதேவ, நன்றி, வணக்கம். மூன்றாவதாக செயின்ட் ஹில்டாஸ் பள்ளியின் குச்சியா நடனம் ஆட வருகிறார். கட்டபொம்மன் கிஷ்டி திரை வரி வட்டி
வானம் பொழுகிறது, பூமி விழுகிறது, உனக்கே என் குடிப்பிடி கிஸ்தி. எங்களோட வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் எடுத்தாயா, நீர்ப்பாய்ச்சி நிறுவல் நிறை கண்டாயா, நாற்று நத்தாயா, களைப்பறைத்தாயா, அல்லது அங்கே கொஞ்சி விளையாடி எங்கள் பெங்களுக்கு மாஞ்சல் அரிசி பண்ணி புரண்டாயா, அல்லது நிம்மாம்னா மச்சானா மான கெட்டவனே, யார் கேட்குற வரி எடுக்கு கேட்குற டேரே, துடைக்கிற மீசை அடை அடக்கு அடக்கு இவனை நட்மலாடி வரே உறவுமுறை தடக்கிறடு. நன்றி, வணக்கம். ஐந்தாவதாக டெம்பனிஸ் நார்த் பள்ளியின் விஷ்ணுபிரியா பாட வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் விஷ்ணுபிரியா. நான் தொடக்க நிலையை 1ஆம் வகுப்பில் படிக்கிறேன். நான் பாடப்போகிற பாட்டில் தலைப்பு அம்மா என்றால் அன்பு. அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, ஆசான் என்றால் கல்வி, அவரே உலகில் தெய்வம். அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, ஆசான் என்றால் கல்வி, அவரே உலகில் தெய்வம். அன்னை பிள்ளை, பிள்ளையை அன்னை, அம்மா என்றே அழைப்பதுண்டு. அன்னை பிள்ளை, பிள்ளையை அன்னை, அம்மா என்றே அழைப்பதுண்டு. அன்பின் விளக்கம், பண்பின் முழக்கம், அம்மா என்றொரு சொல்லிலுண்டு. பத்து திங்கள் மடி சுமப்பால், பிள்ளை பெற்றதும் துன்பத்தை மறப்பால். பத்து திங்கள் மடி சுமப்பால், பிள்ளை பெற்றதும் துன்பத்தை மறப்பால். பத்தியமிருந்து காப்பால், தன்றத்தை பாலாக்கி கொடுப்பாள். அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, ஆசான் என்றால் கல்வி, அவரே உலகில் தெய்வம். மொழியும் நாடும் முகத்துக்கு இரண்டு விழிகள் ஆகும் என்று. மொழியும் நாடும் முகத்துக்கு இரண்டு விழிகள் ஆகும் என்று. உணரும் போதே உனக்கும் எனக்கும் நன்மை என்றும் உண்டு. வாழும் உயிரே உயரும் தாழ்வும் வகுத்து வைப்பது பாவம். வாழும் உயிரின் உயரும் தாழ்வும் வகுத்து வைப்பது பாவம். கருணை கொண்ட மனிதர் எல்லாம் கடவுள் வடிவம் ஆகும். அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, ஆசான் என்றால் கல்வி, அவரே உலகில் தெய்வம். நன்றி, வணக்கம். 6ஆவதாக டென்பனிஸ் பள்ளியை சேர்ந்த ஸ்வேதா நடனம் ஆட வருகிறார். Thank you.
இரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பாத்திரம் ஏற்று நடிக்கும் போட்டி. முதலாவதாக கேசரினா பள்ளியில் நிக்லேஷ் அசோக சக்கரவர்த்தியாக வருகிறார். அன்புதான் என்ப ஊற்று, அன்புதான் உலக ஜோதி, அன்புதான் உலக மகா சக்தி. ஆம், என் கண்கள் திறந்தன, பூட்டிய சிந்தனை கூட்டின் இரும்புதல் உடைந்தன. அசோகா, நீ அருள் பெற்றாய், மருளுடைத்தாய். ஐயோ, இந்த மனித பதரின் அற்ப ஆசையால் வெற்றி பித்தத்தால் 100,000 பேர் உயிரை விட்டனரே. 150,000 பேர் கை இழந்து, கால் இழந்து, கண் இழந்து புலம்பி தவிக்கின்றனரே. நான் என்ன செய்வேன்? என் பாவத்தை கழுவ கங்கை சென்றாலும் அந்த கங்கையும் கலங்கமாகிவிடுமே. இத்தனைக்கும் காரணம் இந்த வாழ். இந்த கொலை கருவியினால் எத்தனை இவர்களை கிள்ளி எறிந்திருப்பேன். கொடுமை, கொடுமையிலும் கொடுமை, இனிமையிலும் இதை நீடிப்பது மடமை, மடமையிலும் மடமை. ஆமாம், ஆயிரக்கணக்கான எதிரிகளே ஒரே வீச்சில் வெட்டி வீட்டு வீரவாளே, நீ உழைந்து போ என் உரையை விட்டு. கடும் புயலாய் சீறி வந்த காட்டானை பலவற்றை கூறு போட்டு என் அங்கத்திலே இடம்பெற்ற கொடுமைக்கு கட்டாரியே, இனி கடந்துவிடு என் அறையை விட்டு. இனி இந்த அசோகன் மாறிவிட்டான், தழையை கீழாக மாறிவிட்டான். ஏய் கலிங்கமே, ஏய் கலிங்கமே, இனி எனக்கு பொன் வேண்டாம், மண் வேண்டாம், மணிமுடி வேண்டாம். இனி நான் உருவத்திலே சக்கரவர்த்தி, உள்ளத்திலே பிச்சுமூர்த்தி, பிச்சுமூர்த்தி. போதி மர புத்தனே, ஆண் பெண் தவிர சாதி வேறில்லை புத்துலக சித்தனே, எனக்கு நீதான் வேண்டும், உன் அன்புதான் வேண்டும், உன் அறம்தான் வேண்டும். என்னை ஏற்றுக்கோள், ஏற்றுக்கோள். புத்தம் சரணம் கச்சாமி. நன்றி, வணக்கம். இரண்டாவதாக பாப்பியூ பள்ளியைச் சேர்ந்த ஆரியவர்தன் சேர மன்னன் சேரன் செங்குட்டவனாக வருகிறார். நான் யார் தெரியுமா? எங்கே கண்டுபிடிங்கள் பார்க்கலாம். நான் தான் திருவஞ்சியை தலைநகரமாக கொண்டு சேர நாட்டின் ஆளும் செங்குட்டுவன். யார் அது? ஒற்றர் தலைவரா? நாட்டில் அனைவரும் நலமா? என்ன, கடம்பர்களும் யவனர்களும் மக்களை துன்புறுத்துகின்றனரா? தளபதி பெருப்படுங்கள், அவர்களின் கொட்டத்தை அடுக்குவோம். வெற்றி, வெற்றி மக்களே! இந்த வெற்றிக்கு பரிசாக என்னை கடல் பிறகோட்டிய சேரன் என்று அழைத்ததற்கு மிகவும் நன்றி. வாருங்கள் சாத்தனாரே, பாண்டிய நாட்டில் இருந்து ஏதேனும் செய்தி உண்டா? என்ன, மருதை மன்னர் மறித்து விட்டாரா? செங்கோலை நிலை நாட்ட தன் உயிர் துறந்த பாண்டியன் சிறந்த மன்னன் என்று நெறிவித்து விட்டார். பாண்டியனுடன் என்னுயிர் நீத்த கோப்பெருந்தேவிக்கு வானவர் சிறப்பு செய்வர். சேரமாதேவி, நீ உரைத்தபடி நீதிக்காக மதுரை எரித்த கண்ணகிக்கு நம் கோவில் எழுப்பி சிறப்பு செய்வோம். தம்பி இளங்கோ, நீ சிறப்பதிகாரம் என்ற பெரும் காப்பியத்தை கண்ணகியின் சிறப்பை காலத்தால் அழியாமல் செய்துவிட்டாய். இதற்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. நன்றி, வணக்கம். மூன்றாவதாக பாசரிஸ் பள்ளியே ஜேர சர் செம்பர் ரஃபர்ஸ் ஆக வருகிறார். என் பெயர் சர் ஸ்டம்ஃபர்ட் ராஃபர்ஸ். நான் ஒரு வெள்ளையன். நான் வியாபாரம் செய்ய மலாய நாட்டிற்கு வந்தேன். ஒரு நாள் ஒரு சிறிய தீவி கண்டேன். அதன் அழகு என் மனதை கவர்ந்தது. அதனால் அதை ஒரு பெரிய நாடாக மாற்ற தீர்மானித்தேன். முன்பு ஒரு காலத்தில் வேட்டையாடும் போது திடீரென்று ஒரு அதிசய கம்பீர விலங்கி இத்தீவில் பார்த்தார்கள். அது சன்ஸ்கிருத மொழியில் சிங்கா என்று அறிந்தேன். அஞ்சிலிருந்து நானே அந்த சிறிய தீவே சிங்கப்பூரா என்று உங்கள் சன்ஸ்கிருத தமிழில் பெருமையுடன் அழைத்தேன்.
அது உங்களுக்கு தெரியுமா? நன்றி வணக்கம். நான்காவதாக சென்ட் ஹில்டாஸ் பள்ளியின் ஜெய்ஸ்ரீ ஜன்சி ராணியாக வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். வீரமும் விவேகமும் விடாமுயற்சியும் உள்ள ஜான்சி ராணி நான் தான். என் பெற்றோர்களிட்ட பெயர் மணிகர்த்திகா. நான் காசியில் நவம்பர் மாதம் 19ஆம் தேதி போரோபன் தப்பே மகிரதிபாய் தப்பே அவர்களுக்கு மகளாக பிறந்தேன். எனக்கு ஜான்சி ராஜா கங்காதர ராவுடன் திருமணம் முடிந்தது. திருமணத்துக்கு பின்னர் அனைவரும் என்னை ஜான்சிரார் லட்சுமிபாய் அழைத்தனர். நான் வாழ்வீச்சு குதிரை ஏற்றம் யானை சவாரி செய்தில் வல்லமை பெற்றவர். அதெல்லாம் நான் இராணுவ புரட்சி இயக்கத்தின் தலைவியாக இருந்தேன். நான் ஆங்கிலேயிடம் அழிப்பழைய மாட்டேன். என் நாட்டை விட்டு கொடுக்க மாட்டேன். ஆங்கிலேயின் நாட்டை விட்டு வெளியேற நான் போராடுவேன். ஹர ஹர மகாதேவ், ஹர ஹர மகாதேவ், ஹர ஹர மகாதேவ். நன்றி வணக்கம். ஐந்தாவதாக டெம்பனிஸ் பள்ளியை சேர்ந்த ரசீனா பேகம் கண்ணகியாக வருகிறார். ஓ, நீதானா மதுரையின் பாண்டிய மன்னன்? நான் யார் என்று தெரியுமா? கேட்டுக்கொள் பாண்டியனே, கேட்டுக்கொள். கேள்வி கேட்கும் முன்னே என் வாழ்க்கையை கேள்வி கூறியாக்கிவனே, கேட்டுக்கொள். சோழ மன்னர் ஆட்சி புரியும் பூமுகார் எனது விலாசம். கல்வன் என்று பொய்ப்புலி சுமந்தப்பட்ட கோவலனின் மனைவி நான் தான் கண்ணகி. ஏன், மாங்கல்யத்திற்கு ஏற்பட்ட கலங்கிற்கும் என் கணவனுக்கு விதிக்கப்பட்ட அவசர தீர்ப்புக்கு நியாயம் கேட்டு வந்துள்ளேன். யாகாவாராயினும் நா காக்க மன்னா, நா காக்க. யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் குலவாளியின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெற்றது. எதுக்கா பேரு நீதி, நேர்மை, நியாயம், அரசு? உமுக்கா பேர் அடுங்காக்கும் மன்னா? அது கோபேரி தேவின் சிலம்பு அல்ல, அது என்னுடைய சிலம்பு. நீ யார் நம்புவதற்கு? உன் மீதி வழக்குழுக்க வந்துவள் நான், குற்றவாளி நீ. அதனால் தீப்பழிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இங்கிருக்கும் பெரியோர்களே, உரிமை கையில் எடுங்கள். ஏன், கண்ணீருக்கு நீதி கிடைக்கட்டும். சத்து போகட்டும் என் மனசாட்சி, தீபுரியாகட்டும் மதுரை. நன்றி வணக்கம். ஆறாவதாக டெம்பனிஸ் நார்த் பள்ளியின் கெவின் பெனடி கட்டம்பொம்மனாக வருகிறார். கிஸ்தி திரை வரி வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் விதைத்தாயா, நீர்ப்பாய்ச்சி நடு வயல் நிறைய கண்டாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, கழனி வாழ்வுழவர்க்கு கஞ்சி கலையும் சுமந்தாயா, அங்கே கொஞ்சி விளையாடும் எங்குள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா, அல்லது நீ மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை, யாரை கேட்கிறாய் வட்டி? நன்றி வணக்கம். அடுத்து மூன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கான விளம்பர படைப்பு போட்டி. முதலாவதாக கேசரினா பள்ளி. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் வடை தாத்தா. நான் எல்லாம் வகை வடையும் சுடுவேன். உளுந்து வடை, கீரை வடை, மசால் வடை, பேப்பர் வடை, டிஷ்யூ வடை, சாக்லேட் வடை மற்றும் ராக்கெட் வடை. எல்லாம் ருசியோ ருசி. அது மட்டும் இல்லை, நீங்கள் உளுந்து வடை சாப்பிட்டால் தேர்வில் உளுந்து உளுந்து படிக்க தேவையில்லை. நீங்கள் டிஷ்யூ வடை சாப்பிட்டால் தெருவில் கிழி கிழி கிழியின் கிழிக்கலாம்.
நீங்கள் ராக்கெட் வடை சாப்பிட்டால் மதிப்பெண்கள் ராக்கெட் மாதிரி மேலே போகும். நீங்கள் ஆன்லைன் மூலமும் வடை வாங்கலாம். என்னுடைய வெப்பேஜ் www.asaitosaiappalamvadai.com. என்ன இப்பவே பசுக்குதா? கையில் காசு, வாயில் வடை. கார வடை முறுக்கு மசால் வடை ரொட்டில தான் இட்லி கடை காசுல நான் பட்டி கடை கார வடை முறுக்கு மசால் வடை ரொட்டில தான் இட்லி கடை காசுல நான் பட்டி கடை. நன்றி வணக்கம். இரண்டாவதாக பார்க் வியூ பள்ளியை சேர்ந்த வன்மதி. வணக்கம். நான் தான் பூம் பூம் சுக்குகா சுக்குகா உங்கள் அன்பான எந்திர ஆள் பணிவ. சிங்கப்பூரின் தற்போதைய முக்கிய பிரச்சனை முதியோர்களையும் குழந்தைகளையும் பராமரிக்க போதிய ஆட்கள் இல்லாதது. அதற்கான தீர்வு இதோ வந்துவிட்டது. அதுதான் இயந்திர பணியாட்கள். 24 மணி நேரமும் சோர்வடையாமல் உழைக்கக்கூடியவர்கள் இவர்கள். இந்த பணியாட்கள் வேலையிலிருந்து திடீரென்று சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிவிட மாட்டார்கள். நீங்கள் வீட்டில் இல்லாத போது உங்கள் வீட்டு முதியவர்களையோ அல்லது குழந்தைகளையோ துன்புறுத்த மாட்டார்கள். விருந்தினர் வரும் நாள் பார்த்து விடுப்பு கேட்க மாட்டார்கள். மேலும் இவர்களுக்கு சம்பளமோ தனி அறையோ தேவையில்லை மற்றும் 8 மணி நேர தூக்கமும் தேவையில்லை. இவர்களுக்கு 3 மணி நேர மின்னேற்றல் மட்டுமே போதும். தவறு செய்வது மனித இயல்பு. ஆனால் மின்சாரத்தால் இயங்கும் இந்த இயந்திர பணியாட்கள் தவறு செய்ய மாட்டார்கள். வேலையை நீங்கள் ஒரு மூலையை சொல்லிக் கொடுத்தால் போதும். மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. கடுமையான வேலைகளையும் முகம் சுளிக்காமல் செய்வார்கள். முக்கியமாக இந்த இயந்திர பணியாட்களால் உங்கள் தனிமை சுதந்திரம் பாதிக்கப்படாது. உங்களுக்கு மன உளைச்சல் தராத இந்த இயந்திர பணியாட்களை இன்றே வாங்கி பயன்பெறுங்கள். இன்று கேசுவரினா தொடக்கப்பள்ளியிலிருந்து உணவகத்தில் இதை வாங்கினால் உங்களுக்கு 50 விழுக்காடு கழிவு உண்டு. முந்துங்கள், இன்றே வாங்கி பயன்பெறுங்கள். நன்றி வணக்கம். Boom boom roboda 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 zoom zoom roboda 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 boom boom roboda 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 zoom zoom roboda. மூன்றாவதாக பாசரிஸ் பள்ளியின் கிஷன். நயன் நின்னிடத்துல ஓடு மாதிரி இருக்கு. நானும் தானே வேகமாக ஓடுகிறேன். ஏன் எல்லாரும் என்ன தண்ணி போறாங்க? ஓ, எல்லாரும் சிறுத்தை காலனி போட்டிருக்காங்க. அதனால்தான் எல்லாரும் வேகமாக ஓடுறாங்க. அடுத்து போட்டிக்கு முன்னால் 10 நிமிடம் இடைவேளை இருக்கிறது. அதற்குள் நான் ஒன்று போய் வாங்க வேண்டும். அதோ அங்கே ஒரு கடை இருக்கிறது, அங்கே போய் கேட்போம். வணக்கம், இங்கே சிறுத்தை கால் நீங்கள் கிடைக்குமா? இல்லை, இங்கே சிறுத்தை கால் நீங்கள் கிடைக்காது. ஆனால் இந்த தொலைபேசி எண் கூப்பிட்டால் உனக்கு சிறுத்தை கால் கிடைக்கும். ஓ அப்படியா? அது மட்டும் இல்லை,
ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஓ, ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசமா? நான் உடனே அழைக்கிறேன். ஹலோ, இங்கே சிறுத்தை காலணிகள் கிடைக்குமா? நான் ஜூரோங் திடலில் இருக்கிறேன். நன்றி. ஒன்றும் 5 நிமிடங்கள் தானே இருக்கிறது, அவர் ஒன்றும் வரவில்லையே. அதோ அங்கே வந்துட்டார். சிறுத்தை காலனி எவ்வளவு? சிறுத்தை காலனி வெறும் 10 வெள்ளிதான். ஓ, வெறும் 10 வெள்ளிதானா? இதோ 10 வெள்ளி. நான் இப்போ சிறுத்தை காலனியை போடுகிறேன். சிறுத்தை காலனி போட்டோ நீஸ் சிறுத்தை மாதிரி தோன்றுகிறதே. நான் இப்போ சிறுத்தை போல் வேகமாக ஓடு போகிறேன். இப்போ போட்டி ஆரம்பிக்க போகிறது, நான் இப்போவே போக வேண்டும். நான் 1ம் நிலையில் இருக்கிறேன். அதோ முடிவு தெரிகிறது. நான் நினைக்கிறேன் இந்த போட்டியை ஜெயிக்க போகிறேன். ஏய், நான் போட்டியை ஜெயிச்சிட்டேன். இப்போ நான் பரிசை போய் வாங்க வேண்டும். இந்த பரிசு எனக்கு இல்லை, சிறுத்தை காலணிகளுக்கு. நீங்கள் வேகமாக ஓடு போகிறீர்கள்னா சிறுத்தை காலணியை வாங்குங்கள். நன்றி, வணக்கம். 4வதாக செயின்ட் ஹில்டாஸ் பள்ளியின் நேஹா ராஜ்குமார். வணக்கம், என் பேர் நேஹா ராஜ்குமார். நான் செயின்ட் ஹில்டாஸ் தொடக்க பள்ளியிலிருந்து வருகிறேன். இன்னைக்கு எனக்கு மிஸ் சருமயக்கு என்ற பட்டம் கிடைச்சிருக்கு. ஆனால் சில நாட்களுக்கு முன்னால் எனக்கு சருமம் எப்படி இருந்துன்னு உங்களுக்கு தெரியுமா? பருக்கள், கருவளையம், வறட்சியான சருமம். நான் ரொம்பவும் நொந்து போயிட்டேன். நான் இந்த அழகு போட்டி ஜெயிக்கவே மாட்டேன்னு நினச்சேன். அப்போ தான் என் அம்மா ஒரு ரகசியம் சொன்னாங்க. அதுதான் சந்தனா ஆயுர்வேதி க்ரீம். என் அம்மா அவங்களோட அம்மா எல்லாரும் இதை தான் தலைமுறை தலைமுறையை பயன்படுத்திட்டு வராங்களாம். இது சந்தனம், குங்குமப்பு மற்றும் மஞ்சள் போன்ற இயற்கையான பொருள்களால் செய்யப்பட்டிருக்கிறது. சந்தனம் சருமத்திற்கு குளிர்ச்சியை தருது. உங்களுக்கு தெரியுமா, குங்குமப்பு சருமத்திற்கு சிவப்பழகு தருது. அது மட்டும் இல்லை, மஞ்சள் பருக்களை உண்டாக்கும் கிருமிகளை அடியோடு அழிக்குது. நான் இந்த க்ரீமை பயன்படுத்தின சில நாட்களுக்கு பிறகு எனக்கு சருமம் அழகாக மாறிடுச்சு. பருக்கள் எல்லாம் பறந்தே போச்சு, கருவளையம் காணாமல் போச்சு. அது மட்டுமா, மிஸ் சரும அழகு என்ற பட்டமும் கிடச்சிருக்கு. இது எல்லாம் காரணம் சந்தன ஆயுர்வேதி க்ரீம் தான். அழகான பொண்ணு நான், அதுக்கேற்ற சருமம் தான். அழகான பொண்ணு நான், அதுக்கேற்ற சருமம் தான். என்கிட்ட எல்லாம் சந்தனா க்ரீம் ஒன்று தான். என்கிட்ட எல்லாம் சந்தனா க்ரீம் ஒன்று தான். அழகான பொண்ணு நான், அதுக்கேற்ற சருமம் தான். அழகான பொண்ணு நான், அழகான பொண்ணு நான். அட, எங்கே கிளம்புறீங்க? அழகு போட்டி தயாராக போறீங்களா? நன்றி, வணக்கம். 5வதாக டெம்பனிஸ் பள்ளியை சேர்ந்த ஆதித்யா சுதர்சன். வணக்கம், என் பேர் ஆதித்யா. நான் சோளப்பொரி பற்றி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போகிறேன். ஐ, உன் செல்ல நாய் சோட்டா பீக்கும் உன் சோளப்பொரி ரொம்ப பிடிக்குதா? சரி, எல்லாத்தையும் தீர்த்து விடாதே. இன்று முழுக்க நாம் இங்கே இருக்க போகிறோம், சரியா? அம்மா, இது எனக்கு பிடித்த பலகாரம், நிறைய சாப்பிடணும். இது எனக்கு இங்கே போர் அடிக்கிறது. இந்த பூங்காவை சுற்றி பார்த்தன்னா எத்தனை அழகான பூக்கள், மண்டபங்கள், விளையாட்டு தடங்கள். அதோப்பா, உன்னால் அந்த சிக்கல் அறைக்குள்ளே போயிட்டு வர முடியுமா? இவ்வளோதானா? இது ரொம்ப சுலபமாச்சே. இதெல்லாம் ஒரு பெரிய சவாலே இல்லை, எனக்கு போர் தான் அடிக்கும். அப்படியா? சரி, இந்த சவாலுக்கு நீ தயாரா? 5 நிமிடத்துக்குள் சிக்கல் அறைக்கு உள்ளே சென்று திரும்பிவான். அப்படி செய்தால் இன்னும் ஒரு சோள பொறிப்பை, சரியா? சரி, இதோ வருகிறேன் பார். சோட்டா பி, நீ இங்கே இரு, நான் பெரியவன், தனியாக போவேன். இன்னும் எனக்கு ஒரு ஜும்பா பேக்கெட் காத்திருக்கு. ஏ,
சிக்கலரே, இவ்வளோ பேர் சாபம், நிஜமாகவே சிக்கலாகவும் இருக்கேன், எனக்கு முடியுமா? ஐடியா, என் கையில் இருக்கிற ஜும்பாவை வழியில் போட்டுக்கிட்டே போவேன், அதை பார்த்து வழி திரும்புவேன். ஓ நோ, பறவைகள்லாம் என் சோளப்பொரியை சாப்பிடுத்து இப்போ எப்படி திரும்புறது? அந்த இந்த வழியா அந்த வழியா? கடவுளே, நீ மட்டும் எனக்கு உதவினால் நான் ஒரு பெரிய ஜும்பா சோளப்பொரி பேக்கெட் உனக்கு தருவேன். சோட்டாபி, நீ எப்படி இங்கே வந்த? ஏ, எனக்கு தெரியும், நம்ம ஜும்பாவின் மனம்தானே உன்னை இங்கே இழுத்து வந்தது. நன்றி சோட்டாபி, நன்றி ஜும்பா மசாலே சோளப்பொரி, நன்றி வணக்கம். ஆறாவதாக டெம்பனிஸ் நார்த் பள்ளியின் சண்மதி. வணக்கம், என் பெயர் சண்மதி, நான் டெம்பனிஸ் வடக்கு தொடக்க பள்ளியிலிருந்து வந்திருக்கேன். ஓட 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 தூரம் குறையல, பாட 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 பாட்டு முடியலை, போக 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 ஒன்றும் புரியலை, ஆக மொத்தம் ஒன்றும் விளங்கலை. ஏன் நான் மட்டும் எது செஞ்சாலும் சீக்கிரமாகவே கலைப்பாரு? ஒருவேளை ஆசிரியர் சொன்ன மாதிரி நான் சத்தான உணவு சாப்பிட்றது இல்லையோ? அம்மா தந்திருந்த லட்டை சாப்பிட்டு பார்க்கலாம். சுவையாக இருக்கே, இது எங்கே வாங்கினது? பீம் சத்து மாவு இல்லடா, வித்தியாசமாக இருக்கே, இல்லை என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். தேன், திணை, சோளம், கம்பு, என்னென்னவோ இருக்கே, அதனால்தான் சத்தான உணவு. நான் அது இனிப்புன்னு நினச்சிட்டே, இதை இனிமேல் ஒழுங்காக தினமும் சாப்பிட்டு பார்க்கணும். ஆஹா, இப்பெல்லாம் நல்லா படிக்கவும் முடியுது, நல்லா விளையாடவும் முடியுது, களைப்பாவே இல்லையே, படிப்பிலையும் விளையாடலையும் ஜெயிக்க ஆரம்பிச்சுக்கே. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் பீம் லட்டுவை சேரும். ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணுமா, பீம் சத்து மாவு லட்டுகளை சாப்பிட்டு பாருங்க. இது சத்தாவும் இருக்கும், அது நில சுவையாகவும் இருக்கும். சத்தான சுவைக்கு பீம் சத்து மாவு லட்டுகள். கடையின் முகவரி N6 சிராங்கூன் சாலை சிங்கப்பூர். தொலைபேசி எண் 663332. மாணவர்களே, உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா? நீங்கள் உங்கள் பள்ளி அடையாள அட்டையை கொண்டு வந்தால் ஒரு லட்டு இலவசம். 50 வெள்ளிக்கு மேல் பீம் லட்டுகளை வாங்கினால் அழைத்தாலே போதும், வீட்டிற்கே வந்து தருவோம். வாங்க வந்து சாப்பிடுங்க கண்ணா, லட்டு திங்க ஆசையா. நன்றி வணக்கம். அடுத்து 4ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பாடல் வரிகளை மாற்றி அமைத்து பாடும் போட்டி. முதலாவதாக கேசரினா பள்ளியின் பிரியா. அம்மா அப்பா தம்பியுடன் நானும் சேர்ந்தது எங்கள் குடும்பம், சிறிய குடும்பம்தான் ஆனால் மகிழ்ச்சி நிறைந்த குடும்பம். அன்பும் பாசமும் அளவில்லா சந்தோஷம் நிறைந்தது எங்கள் இனிய குடும்பம். சை எங்கள் அம்மா அன்பானவர், எங்கள் குடும்பத்தின் தலைவியவர். அவர் சமைக்கும் மீன் குழம்பு ஆஹா அற்புத அற்புதமே, அவர் பாசத்தில் லுட்டிடும் ஒரு பீடி சாதமும் அமிர்தத்துக்கு சமமே. சை அப்பாவின் அறிவை நான் என் மென்பேன், என் அறிவு பசியை போக்கிடுவார். பாடம் சொல்லித் தருவார், நல்ல பண்பும் புகட்டிடுவார். அவர் கடினமான கணக்கை சுலபமாக செய்து பிரமிக்க வைத்திடுவார். குட்டி தம்பி
கிரிஷ் அவன் பெயர். கியூட் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் அவனே, பாசத்தில் கர்ணன் அவனே, நல்ல பண்பில்லே மன்னன் அவனே. அவன் கனி நின்று பேசிடும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் செவிக்கு உணவாகுமே. சொய் 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 கடைசியாக என்னை பற்றி என்ன சொல்வது யோசிக்கிறேன். பாக்கியசாலி நானே, அந்த கடவுளுக்கு நன்றி சொல்வேன். அழகான குடும்பத்தில் நான் வந்து பிறந்தேனே இறைவா, மிக்க நன்றி. நன்றி. வணக்கம். இரண்டாவதாக பாக் வியூ பள்ளியைச் சேர்ந்த மிருணாலினி. சொய் 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 பொய் சொல்ல கூடாதுங்க, நம் முன்னோர்கள் சொன்னதுங்க. பெரியவங்க சொல் பேச்சு கேட்கணுங்க, நம் வாழ்க்கையில் முன்னேற பார்க்கணுங்க. நாம ஜோரா மண் மேல இருக்கிற வரை இந்த குணத்தை மாத்தாதீங்க. சொய் 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 சோம்பேறியா இருக்காதீங்க, உழைச்சு சாப்பிட வேணுமுங்க. ஏமாத்தி வாழாதீங்க, ஏமாந்தும் வாழாதீங்க. இந்த பூமியில் விதைக்கிற ஒவ்வொரு விதையும் மரமாகணுங்க. சொய் 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 நேர்மை தவறாம இருக்கணுங்க, இங்கிதும் மாறாம நடக்கணுங்க. பகையே ஏதும் இல்லை என்றே சொல்லணுங்க. நாம காணோ ஒவ்வொரு உயிரோ நம்ம குடும்பம் ஆகணுங்க. சொய் 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 பெற்றோர் சொல் பேச்சு கேட்கணுங்க, ஆசான் சொல் கேட்டு நடக்கணுங்க. இவங்க இருவரும் ரெண்டு கண்ணா நினைக்கணுங்க. நாம வாழுற வரணம் கண்ணில் தெரியும் தெய்வம் ஆகணுங்க. சொய் 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 சொய். நன்றி. வணக்கம். மூன்றாவதாக பாசிரிஸ் பள்ளியின் விசேஷன். வணக்கம். என் பேர் விசாஷன். நான் பாசிரி தொடக்க பள்ளியில் நான்காம் வகுப்பில் படிக்கிறேன். இப்பொழுது நான் உங்களுக்காக பாட்டு பாடப்போகிறேன். பூமி என்ன சுத்துதே பூக்களிங்க, வானவில்லின் வண்ணமும் மாயஜாலம் காட்டுதே, குப்பைங்க வீசிடாதே ஏச்சலிங்க துப்பிடாதே, காஞ்ச மண்ணு ஆக்கிடாதே டேமேஜிங்க பண்ணிடாதே. நம்மோட பூமி சீரானது என்றென்றும் அதுவே மேலானது, என்னோட என்னோட இதயம் கொண்டாடுது கொண்டாடுதே. பூமி இப்போ சுத்துதே பூக்களிங்க பூக்குதே, வானவில்லின் வண்ணமும் மாயஜாலம் காட்டுதே, குப்பைங்க வீசிடாதே எச்சலிங்க துப்பிடாதே, காஞ்ச மண்ணு ஆக்கிடாதே டேமேஜிங்க பண்ணிடாதே. நம்மோட பூமி சீரானது என்றென்றும் அதுவே மேலானது, என்னோட இதயம் கொண்டாடுது கொண்டாடுதே. பீச்சு பக்கம் போகலாம், சைக்கிள் ஏறி சுத்தலாம், நண்பர் கூட்டம் கூடினால் மண்ணில் வீடு கட்டலாம். வேற்றுமைகள் நமக்குள் வேண்டாம், ஆசை இல்ல வாழ்க்கை வேண்டாம். அன்பு போதும் சண்டை வேண்டாம், தேவை என்ன ஒற்றுமைதான். நம்மோட பூமி சீரானது என்றென்றும் அதுவே மேலானது, என்னோட இதயம் கொண்டாடுது கொண்டாடுதே. பள்ளி லைஃப் ரொம்ப ஜாலியானதே, கேன்டீன் கியூம் இப்ப நீளமானதே.
பள்ளி லைஃப் ரொம்ப ஜாலியானது, பாடம் படிக்க ரொம்ப ஆவலானது, கேன்டீன் கியூம் இப்போ நீளமானது, நண்பனோடவே நேரம் போனது, ஆற்றோடும் விரலில் ஆடும் அந்த பந்தோடு புல்லும் பேசும், அன்போடு கற்றுக் கொடுக்கும் எங்கள் டீச்சர்கள் சூப்பர் தான். நாங்கள் எல்லாம் ஒன்று தானே, நாங்கள் எல்லாம் ஒன்று தானே, போட்டி என்றால் கிங்கு தானே, ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்து பிஆர்பிஎஸ் டூ த பெஸ்ட்டு. நம்மோட பூமி சீரானதே, என்றென்றும் அதுவே மேலானதே, என்னோட இதயம் கொண்டாடுதே கொண்டாடுதே. நன்றி, வணக்கம். நான்காவதாக சென்ட் ஹிரடாஸ் பள்ளியின் மகிமா ஸ்ரீநிதி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மகிமா. இன்று நான் டெங்கியை பற்றி ஒரு பாடலை பாடப்போகிறேன். தண்ணீர தேங்க விடாதே கொசுவ தங்க விடாதே, தண்ணீர தேங்க விடாதே கொசுவ அண்ட விடாதே, வேணாங்கையா வேணா இந்த டெங்கி காய்ச்சல், நம்ம வாழ்க்கையத்தான் புரட்டி போடும் இந்த காய்ச்சல், கடலை போல டெங்கி நம்ம மூழ்கடிக்குங்க, அது கொஞ்சம் பரவு முன்னே நீங்க மூழ்கி கொள்ளுங்க, காய்ச்சல் வரும் காரணத்தை சொல்ற கேளுங்க, அதை தடுப்பதற்கு வழிகளையும் சொல்ற கேளுங்க, காய்ச்சல் வரும் காரணத்தை சொல்ற கேளுங்க, அதை தடுப்பதற்கு வழிகளையும் சொல்ற கேளுங்க, நம்ம கணிச்சுமைக்கும் ஏடி கொசுவுங்க, நமக்கு பரிசா தாடெங்கியத தந்து போகுங்க, தண்ணியா தேங்க விடாதே கொசுவ தங்க விடாதே, தண்ணியா தேங்க விடாதே கொசுவ அண்ட விடாதே, வேணாங்கையா வேணா இந்த டெங்கி காய்ச்சல், நம்ம வாழ்க்கையத்தான் புரட்டி போடும் இந்த காய்ச்சல், தலைவலித்தானே முதலில் வரும், குளிர் ஜரம் கூட சேர்ந்தே வரும், கை வலி கால் வலி பின்னே வரும், தலை சுத்த வாந்தி கூட வரும், இந்த அறிகுறி வரும்போதே நீ மருத்துவர பாரு, நல்ல ஓய்வெடுத்து உடம்பத்தான் தேத்தி கொள்ள பாரு, ஆனா சொன்ன கேளு கொஞ்சம் கவனமா கேளு, டெங்கியத்தான் குணப்படுத்த மருத்துவம் இது, 10 நிமிடம் போதுங்க, வைணம் கையில தாங்க, 5 நிலைகள் தானுங்க, டெங்கிய ஒழித்திடுவோங்க, 10 நிமிடம் போதுங்க, வைணம் கையில தாங்க, 5 நிலைகள் தானுங்க, டெங்கிய ஒழித்திடுவோங்க, டெங்கிய தற்பாழ நாமும் ஆயிடுவோங்க, முதற்கட்ட தற்காப்பு நாம அனைவரும் தாங்க, பூந்தொட்டி வாளி மற்றும் கொடி கம்புங்க, எங்கும் தண்ணீரை தேங்காம உறுதி செய்யுங்க, சுகாதார அமைச்சிலிருந்து விவரம் அறியுங்க, நம்ம சுத்தி உள்ளடங்கி மயத்தை அறிந்து கொள்ளுங்க, சுகாதார அமைச்சிலிருந்து விவரம் அறியுங்க, நம்ம சுத்தி உள்ளடங்கி மயத்தை அறிந்து கொள்ளுங்க, டெங்கி எதிர்ப்பு போராட்டத்தில் சேர்ந்திடுவோங்க, நம்ம எல்லாரோட பங்கையும் செய்திடுவோங்க, நம்ம எல்லாரோட பங்கையும் செய்திடுவோங்க, தண்ணீர தேங்க விடாதே கொசுவ தங்க விடாதே, தண்ணீர தேங்க விடாதே கொசுவ தங்க விடாதே, 10 நிமிடம் போதுங்க, வைணம் கையில தாங்க, 5 நிலைகள் தானுங்க, டெங்கிய ஒழித்திடுவோங்க. நன்றி, வணக்கம். ஐந்தாவதாக டெம்பனிஸ் பள்ளியை சேர்ந்த பிரசனா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பிரசனா. நான் டெம்பனிஸ் தொடக்க பள்ளியில் 4ஆம் வகுப்பில் படிக்கிறேன். நான் இன்றைக்கு பூமி என்ன சுத்துதே என்ற பாடலை மாற்றி பாடப்போகிறேன். பள்ளி மணி எடுத்ததே பைய மனசு துடிக்குதே, ஏ முன்னாடி பாத்தியா கைய கட்டி நிற்கிறார், தோற்று போன பையனானு தேர்விழிப்போ ஜெயிச்சனே, காஞ்ச மூளை ஈரமாச்சு சாஞ்ச பேரு நேராச்சே, என்னோட பேரு வளம் வந்தது, என்னோட படிப்பு நேரானது, என்னோட மதிப்பெண் நூறானது அடநூறானது, என்னோட பேரு வளம் வந்தது, என்னோட படிப்பு விழுந்து விழுந்து படிக்கணும், கால
படிக்கணும், அட கவனத்தோட படிக்கணும். படிப்பு மெல்ல மெல்ல சரியானது, மதிப்பெண் வந்து இப்ப மகிழ்ச்சியானது. பள்ளி செல்வதற்கு மனசு துள்ளுது, தீர்வு பயம் போய் அதிர்ஷ்டம் வந்தது. படிப்பு மெல்ல மெல்ல சரியானது, மதிப்பெண் வந்து இப்ப மகிழ்ச்சி ஆனது. பள்ளி செல்வதற்கு மனசு துடிக்குது, தேர்வு பயம் போய் அதிர்ஷ்டம் வந்தது. இங்கே போகும் போது அட என் மதிப்பெண் கொஞ்சம் பேசும், என் கூட பறந்த சாபம் இப்ப தன்னாலேயே தீரும். தோற்று போன பையனானு தேர்வில் இப்போ ஜெய் ஜெய் நீ காஞ்ச மூல ஈரமாச்சு, சாஞ்ச பேரு நேராச்சு. ஏ பள்ளி வாணி எடுத்ததே பைய மனசு துள்ளுதே, ஏ முன்னாடி வாத்தியார் கையணிட்டி 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 வாழ்த்துறார். நன்றி. ஆறாவதாக டெம்பனிஸ் நார்த் பள்ளியில் மாசிலாமணி ஸ்ரவந்தி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஸ்ரவந்தி. நான் டெம்பனிஸ் வடக்கு தொடக்க பள்ளியில் 4ஆம் வகுப்பில் படிக்கிறேன். சொய் சொய் திருணா, சொய் சொய் திருணா, பள்ளிக்கூடம் போக வேணும், பாடங்களை படிக்க வேணும். படிப்பு நல்லா இருந்தா பதவி தானா வரும். நாம உழைப்பு எப்போதும் வீணா போகுது, வெற்றி தேடி வரும். சொய் சொய் திருணா, விட்டு பாடம் செய்ய வேணும், விளையாடி மகிழ வேணும். தினமும் பயிற்சி செய்தா எந்த தேர்வும் சுலபமாக. நாம தேர்வு நேரத்தில் பாடம் குவிந்தலை எல்லாம் குழம்பி போகும். சொய் சொய் திருநா, சொய் சொய் திருநா, ஆசிரியர் மதிக்க வேணும், அறிவுரைய கேட்க வேணும். நல்லா நடந்துக்கிட்டா அவங்க வாழ்த்தும் நமக்கு வரும். நாம கூட்டம் சேர்ந்துட்டு கூச்சல் போட்டல் கோபம் தானே வரும். சொய் சொய் திருநா, சொய் சொய் திருநா, பள்ளிக்கூடம் போக வேணும், பாடங்களை படிக்க வேணும். படிப்பு நல்லா இருந்தா பதவி தானா வரும். நாம உழைப்பு எப்போதும் வீணா போகுது, வெற்றி தேடி வரும். சொய் சொய் திருநா, சொய் சொய் திருநா. நன்றி, வணக்கம். அடுத்து 5ஆம் வகுப்பு மாணவருக்கான படிப்பாளர் போட்டி. முதலாவதாக கேசுவரினா பள்ளியின் மோனிகா. வணக்கம் நேயர்களே, இது ஆஹா ஓஹோ வானொலி நிலையம். நிகழ்ச்சியை படித்துக் கொண்டிருப்பது உங்கள் டிஜே ரோக் ரத்னா. மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் இந்த ரகளை நேரத்தில் நீங்க யாருக்கு வேணாலும் பாட்டை அர்ப்பணிக்கலாம். ஏன், உங்க செல்ல நாய்க்குட்டிக்கு, காணாமல் போன பூனை குட்டிக்கு கூட பாட்டு கேட்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 600000. சரி, காலம் தாழ்த்தாமல் முதல் நேயரை சந்திப்போம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க, எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், நான் புக்கி பாத்துக்கிலிருந்து உங்களுக்கு விருப்பமான பாடல் என்னன்னு சொல்லுங்க, ஒளிபரப்புறேன். எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது, அதனால என் பசிய மறக்க நீங்களே ஏதாச்சும் ஒரு பாடலை போடுங்க. நன்றி பட்டு மாமி, முதல் நேயருக்காக ஒரு பாடல்.
கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரபாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் நேயர்களே மீண்டும் தொலைபேசி என்ன சொல்றேன் கவனமா குறிச்சுக்கோங்க 6000 சரி அடுத்த நேர சந்திப்போம் ஹலோ வணக்கம் யார் பேசுறீங்க வணக்கங்க நான் தானுங்க ஆக்சிடென்ட் ஐயோ சாமி பேசுறேங்க என்னங்க உங்க பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கே ஓ அதுவங்க நான் எப்போதுமே சாலை வீதிகளை ஒழுங்கா கடைபிடிக்கவே மாட்டேங்க அதனால எனக்கு அடிக்கடி விபத்து ஏற்படுங்க இதனாலேயே எல்லாரும் என்ன ஆக்சிடென்ட் ஐயசாமி ஆக்சிடென்ட் ஐயசாமின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கங்க ஓ அப்படியா சரி உங்களுக்கு விருப்பமான பாடல் என்னன்னு சொல்லுங்க கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா நான் வண்டி ஓட்டிக்கிட்டே பேசுறதுனால எனக்கு சரியா காதல வெள்ளங்க பேசுங்க ஹலோ 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 ஐயசாமி இருக்கீங்களா ஐயோ ஐயசாமிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே அவர் மறுபடியும் விபத்துல மாட்டிக்கிட்டார் போல இருக்கு சரி அவருக்காக நானே ஒரு பாடலை போடுறேன் உங்களிடம் விடை பெறுவது உங்கள் நன்றி வணக்கம் இரண்டாவதாக பள்ளியை சேர்ந்த பிரவீன் இதுவரை கேட்டது சிங்கம் திரைப்படத்திலிருந்து காதல் வந்தாலே எனும் விறுவிறுப்பான பாடல் திரு ஐயப்பர் அவருடைய மனைவிக்காக இந்த பாட்டை கேட்டுக்கொண்டார் இதுவே வாங்க ஆடலாம் வாங்க ஆடலாம் அப்படிதான் எனும் கடைசி பாடல் என்று மத்தியம் முழுவதும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை படைப்பது உங்கள் பட்டாசு பிரவீன் இப்போது ஒரு விளம்பரத்தை பார்ப்போம் வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று கால்சா மண்டபத்தில் விசாகி கொண்டாட்டம் நடைபெற போகிறது அன்று பங்க்ரா நடனம் மரபு வழி நடனம் மிக்கா சிங்கும் நடைபெற போகின்றன இது இரவு உணவோடு உங்களுக்கு இதை உணவோடு நீங்கள் தொடங்கும் நிகழ்ச்சியை 6 மணி முதல்
பன்னெண்டு மணி வரை நடைபெற போகிறது. நீங்கள் இலவச நுழைவு சீட்டுகளுக்கு இன்றே தங்கபலி மிட்டாய் ஹல்வா கடைக்கு செல்லுங்கள். தற்போது நடந்து கொண்டிருக்கும் கார்பந்து ஆட்டத்தின் நிலவரத்தை பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம், வணக்கம், வணக்கம். மான்செஸ்டர் யுனைடெட் குழுவும் லிவர்பூல் குழுவும் மோத போகின்றன. இதை நேரடியாக உங்களுக்கு வர்ணனை செய்ய போவது உங்கள் என்ஜே பிரவீன். அதுதான் கேட்க வேணாம். இரு குழுக்களும் ஆட்டத்தை தொடங்க தயாராக இருக்கிறார்கள். மான்செஸ்டர் யுனைடெட் குழுவின் கேப்டன் ரூனி முனுசாமியும் லிவர்பூல் குழுவின் கேப்டன் கெராட் கண்டசாமியும் கை குறுக்குகிறார்கள். நடுவர் ஊதலே ஊதுகிறார். ஆட்டம் தொடங்கிவிட்டது. ரூனி முனுசாமி பந்தை உதைத்து ஆட்டத்தை தொடங்குகிறார். அவர் காலை ஓங்கி பந்தை உதைக்க போகிறார். ஆனால் அவர் கால் தடுக்கி துப்பு என்று விழுந்து விட்டார். கெராட் கண்டசாமி பந்தை எடுத்து மான்செஸ்டர் யுனைடெட் கோலியே நோக்கி ஓடுகிறார். அவர் ஓடுகிறார், ஓடுகிறார், ஓடுகிறார். யாருமே அவரை நிறுத்த முடியவில்லை. ஆனால் அவர் திடலில் வெளியே ஓடிவிட்டார். நடுவர் இன்னொரு பந்தை எடுக்கிறார். மறுபடியும் ஆட்டம் தொடங்கிவிட்டது. இப்போது நாணி நாகப்பன் பந்தை எடுத்து போகிறார். அவர் சித்தருக்கோ சின்னப்பனிடம் பந்தை கொடுக்கிறார். சித்தருக்கு சின்னம்பன் அசூர வேகத்தில் பந்தை உதைக்கிறார். கோல், கோல், கோல். ஆனால் நடுவர் கோல் இல்லை என்று சொல்கிறார். வலைக்கு போனது பந்து இல்லை, சித்தருக்கு சின்னப்பனின் காலணி. ஒரு காலணி போச்சே. இப்போது லிவர்பூல் காப்பாளர் சித்தருக்கு சின்னப்பனின் காலணி எடுத்து அவரின் முகத்தில் வீசுகிறார். ஆனால் காலணி அவரை தவறி நடுவரின் முகத்தில் விழுந்து விட்டது. நடுவர் இப்போது லிவர்பூல் காப்பாளரை துரத்துகிறார். மற்ற விளையாட்டாளர்கள் நடுவரை துரத்துகிறார்கள். எல்லாரும் திடலை ஓடியே விட்டார்கள். ஐயோ பாவம், ஒரு கேமே போச்சே. இவ்வளவு நேரம் இந்த வர்ணனையை கேட்ட உங்களுக்கு மிகவும் நன்றி, நன்றி, வணக்கம். மூன்றாவதாக பாசிரிஸ் பள்ளியின் பிரியதர்ஷினி. வணக்கம். இதுதான் ஆட்டம் 100 வகை சீசன் 2. சிங்கையின் நடன திறமை காட்டும் ஒரே போட்டி. ஓ பிரியா, பிரியா, என் பெயர் பிரியா. நான் தான் உங்களுடைய பிரியமான பிரியா. நான் தான் இந்த போட்டிக்கு குட்டி அழைப்பாரல். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தேர்வு சுற்றில். இந்த சுற்றில் எங்களுடைய நடுவர்கள் ஒரு நடன குழுவை பிடித்திருந்தால் அடுத்த சுற்றுக்கு அனுப்புவாங்க. ஆனால் அடுத்த சுற்றுக்கு
தகுதி பேராத குழுக்களுக்கு கவலைப்பட வேண்டாம். அடுத்த வருஷம் சீசன் 3 தேர்வில் மீண்டும் போட்டியிடலாம். இப்போ நான் உங்களுடைய அபிமான நடுவர்களை அறிமுகப்படுத்த போகிறேன். மை டியர் டார்லிங், உன்னை மல்லிகா கூப்பிடுறா. அழகான குமாரி மல்லிகா. இரண்டாவது மொட்டை பாஸ். மூன்றாவது பம் பம் படக் படக் என்று நெஞ்சு துடிக்கிறது. இப்போ எல்லாருக்கும் பிடித்த திருவிஜே, இப்போ நீங்க நடுவர்களை சந்திட்டீங்க. இனி என்ன, போட்டி ஆரம்பிக்கலாமா? ஒத்த சொல்லால என் உசிரு வச்சுக்கிட்டு ரெண்டு கண்ணால என்னை தின்னாடா. முதலாவதாக போட்டியிடும் போகும் போட்டிதான் நட்சத்திரம். இந்த ஆட்டத்தை பார்த்து நீங்களும் மேடைக்கு வந்து ஆடணும் என்று எனக்கு தெரியுது. இதோ மேடை உங்களுக்காக. நன்றி, வணக்கம். நான்காவதாக சென்ட் ஹில்டாஸ் பள்ளியின் சிவரஞ்சினி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சிவரஞ்சினி. நான் சென்ட் ஹில்டாஸ் தொடக்கப்பள்ளியிலிருந்து வந்திருக்கிறேன். இன்று நான் ஒரு வானொலி நிகழ்ச்சியை உங்களுக்காக பழித்துவிருக்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் 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 நேர்களே, நான் தான் உங்கள் அபிமான வானொலி படைப்பாளர் ரஞ்சினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 100.1 கேட்போம் ரசிப்போம். இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் உள்ளத்தை கவர்ந்த நிகழ்ச்சி தான், மிகவும் பிரபலமான நிகழ்ச்சி. ஆம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டாட்டம் கொண்டாட்டம் என்ற நிகழ்ச்சி தான். காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 12:30 மணி வரைக்கும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நிகழ்ச்சியை தொடங்க ரஞ்சினி தயார். நிகழ்ச்சியை ரசிக்க நீங்களும் தயார். அப்புறம் என்னங்க, நிகழ்ச்சியை தொடங்கிடுவோம். சரி, இன்றைய நிகழ்ச்சி ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நடத்தப்படும். ஆசிரியர் தினம் இன்னும் 3 நாட்களில் வந்துவிடும் அல்லவா? அதனால் நீங்கள் உங்கள் ஆசிரியருக்காக பாடல்களை விரும்பி கேட்கலாம், நன்றி கூறலாம், வாழ்த்து கூறலாம், ஏன் கவிதை கூட சொல்லலாம்ங்க. நீங்கள் என்னென்ன ஆசிரியருக்காக தயார் செஞ்சுருக்கீங்க, என்னென்ன பரிசு பொருட்களாக வாங்கியிருக்கீங்க கூட என்கிட்ட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். பயப்படாதீங்க, நீங்கள் என்கிட்ட பகிர்ந்து கொள்ளனா நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன். சரி, நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 6100-222-222. மீண்டும் சொல்கிறேன், 6100-222-222. எல்லா மாணவர்களும் என்னுடன் 12:30 மணி வரைக்கும் பகிர்ந்து கொள்ளலாம். ஆம், சொல்ல மறந்துவிட்டேன். சென்ட் ஹில்டாஸ் தொடக்கப்பள்ளியிலிருந்து ஒரு குழு ஆசிரியர் தினத்துக்காக என்ற ஆசான் என்ற தலைப்பில் ஒரு ஒலி நாடகத்தை தயார் செய்திருக்கீங்க, படைத்திருக்கிறாங்க. அவங்க அகலும் பகலும் கஷ்டப்பட்டு இந்த நாடகத்தை தயாரித்து செய்திருக்கிறார்கள். அதனால் நேர்களின் சார்பாக நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியின் விவரங்களை கூறிவிட்டேன். எல்லா மாணவர்களும் என்னுடன் பேச ஆவலாக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முன் ஒரு சிறு இடைவேளை. எங்கேயும் போயிடாதீங்க. இது ஒலி 100.1 கேட்போம் ரசிப்போம். நன்றி, வணக்கம். ஐந்தாவதாக டெம்பனிஸ் பள்ளியை சேர்ந்த டேவிட் ஆரோக்கியராஜ் எலினா டியான். இன்று நடுநிலை புரிய வந்திருக்கும் நடுவர்களுக்கும் பெரியோர்களுக்கும் சக தோழர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். என் பெயர் எலினா டியான். நான் டெம்பனிஸ் தொடக்க பள்ளியில் 5ஆம் வகுப்பிலிருந்து வருகிறேன். எல்லோருக்கும் வணக்கம்.
பேசி பற்றி தான் இந்த புது க்ளோஸுக்கு ஆயிரம் நின்று பேசிய நிறுவனம் நேற்று தாங்க வெளியிட்டிருக்காங்க. நம்ம மின்னல்களும் மின்னல் வேகத்தில் தகவல்களை சேகரித்துட்டு வந்திருக்கோம். இந்த க்ளோஸுக்கு ஆயிரம் நின்று பேசிய பற்றிய தகவல்களை நீங்கள் ஏற்கனவே யாஹூ, கூகுள், விக்கிபீடியா, என்சைக்ளோபீடியா, ஆஸ்க், ஃபேஸ்புக், ட்விட்டர், அது எதுன்னு பல இடைய தளத்திலிருந்து தகவல்களை சேகரித்துட்டு இருப்பீங்க. இருந்தாலும் சில சிறப்பம்சங்களை இப்பொழுது பகிர்ந்து கொள்ளலாம். முதலாவதா இதனுடைய வெளி தோற்றம். க்ளோசக் நிறுவனம் இதை ஐந்து வண்ணங்களில், அதாவது சிகப்பு, மஞ்சள், வெள்ளை, கருப்பு, கருநீலம் அப்படின்னு வெளியிட்டிருக்காங்க. இரண்டாவதா இதனுடைய அளவு. இந்த நுண்ணறி பேசி பார்த்தீங்கன்னா உணவு கட்டுப்பாட்டிலிருந்து பூஜை அளவிற்கு உடலை குறைத்த மாதிரி மிக மெலிதாக இருக்குங்க. அதாவது ஒரு ஹெமம் தடிமன் தாங்க இருக்கு. இவ்வளவு மெலிதான ஒரு நுண்ணறி பேசிய நான் பார்த்ததே இல்லைங்க. ரொம்ப ஸ்டைல் அண்ட் ஸ்லீக்காக இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செயல்படுது. பிறகு யூஎஸ்பி, ப்ளூடூத் போன்ற அம்சங்கள் வழியாக பிற சாதனங்களுடன் இணைத்துக் கொள்ளலாம். மேலும் சிறு பிள்ளைகளுக்கான ஆப்ஸ், பெரியவர்களுக்கான ஆப்ஸ்னு தனித்தனியாக பிரித்து வைக்கிற வசதி உண்டு. பிறகு இணையதளங்களை சுலபமாக உபயோகிக்க வைஃபை போன்ற அம்சங்களும் இருக்கு. அடுத்ததா நாம் பெரும்பாலும் உபயோகிக்கும் படம் எடுக்கும் கருவி. முன்பெல்லாம் படம் எடுக்கணும்னா கருவியை தனியாக பயில் எடுத்துட்டு போகணும். இப்போ அந்த சிரமமே இல்லைங்க. க்ளோசக் ஐடில் இருபுறம் இருந்து படம் எடுக்கலாம். முன்புறம் 5 மெகா பிக்சல், பின்புறம் 10 மெகா பிக்சல். அதனால இந்த க்ளோஸ் ஐந்தில் எடுக்கும் படமெல்லாம் கொஞ்சம் தரமாட்டதாக தாங்க இருக்கு. சரி, என்னடா நல்ல விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு இருக்கேன்னு நீங்கள் நினைப்பது எனக்கு நல்லாவே கேட்குது. ஒரு பொருள் நல்லா இல்லைன்னா பொருள் தயாரித்தவங்களை திட்டுவாங்க. அது நல்லா இருக்குன்னு சொன்னால் ஏன் சொன்ன அப்படின்னு 1000 கேள்விக்கிட்டு நம்மளை தொலைச்சி எடுத்துறாங்க. அந்த லெவலில் பார்த்தா பேட்ச் வேகமாக குறைவது, சில நேரங்களில் சாதனம் வேகமாக சூடாவது, புகைப்பட கருவியை மூட முடியாமல் இருப்பது போன்ற சில குறைபாடுகள் இந்த க்ளோசக் அண்டில் இருக்கதாங்க செய்யுது. ஆக நம்ம மின்னல் புத்தம் புதுசு நிகழ்ச்சி குழுவின் சார்பாக க்ளோசக் 5 வாங்கும் மதிப்பெண் 5-4. சரி நேர்களே, ஒரு அட்டகாசமான பாடலும் நானும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டியான். நன்றி, வணக்கம்.
உங்களோடு சேர்ந்து பாடலாம். என் வசீகர தமிழ், உன் வசீகர தமிழ், நம் வசீகர தமிழ். தமிழில் எழுதி பரோவியங்கள் தெரியும், தமிழில் சொல்லி பாராகங்கள் புரியும். ஹே தமிழோடு வாழ்ந்து பார் உறவுகள் மலரும். தமிழை நேசிப்போம், தமிழில் பேசுவோம், தமிழோடு இணைவோம். தமிழை நேசிப்போம், தமிழில் பேசுவோம், தமிழோடு இணைவோம். தமிழாவோம், தமிழாவோம், தமிழாவோம். கலக்கம்தான் என்ன, தயக்கம்தான் என்ன, உறவாடலாமா? உந்தன் மொழியை உணர அதன் அருமை பரவ கொண்டாடலாமா? யமறிந்த மொழிகளில் தமிழ் மொழி போல் இனிதாய் காண்போமா, இனிதாய் காண்போமா. தமிழில் எழுதி பரோவியங்கள் தெரியும், தமிழில் சொல்லி பாராகங்கள் புரியும். ஹே தமிழோடு வாழ்ந்து பார் உறவுகள் மலரும். தமிழை நேசிப்போம், தமிழில் பேசுவோம், தமிழோடு இணைவோம். தமிழை நேசிப்போம், தமிழில் பேசுவோம், தமிழோடு இணைவோம். தமிழாவோம், 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 தமிழா. சரி, வெற்றியாளர்களை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி சிரமம் பாராமல் இங்கே நடுவர்களாக வந்த நம்ம நடுவர்களுக்கு நம்ம வந்து ஒரு சிறு அன்பளிப்பு வழங்க விரும்புகிறோம். We would like to request Madam Maliza to be on stage to present tokens of appreciation to our judges. Okay. முதல் நடுவர் திருமதி நுசைபா, இரண்டாம் நடுவர் திரு விஷ்ணு, மூன்றாவது நடுவர் திருமதி மீனாட்சி. நிலை ஒன்றாம் வகுப்புக்கான திறன் காட்டுதல் போட்டி ஆறுதல் பரிசு ஸ்வேதா, டெம்பனீஸ் பிரைமரி. அடுத்த ஆறுதல் பரிசு சித்தானு, பாசுரிஸ் பிரைமரி. அடுத்த ஆறுதல் பரிசு குட்சியா சென்ட் ஹில்டர்ஸ் பிரைமரி ஸ்கூல். மூன்றாம் பரிசு சிவானி, பார்க் வியூ பிரைமரி. இரண்டாம் பரிசு விஷ்ணு பிரியா, டெம்பனீஸ் நார்த் பிரைமரி. முதல் பரிசு பவித்ரா, கேசரினா பிரைமரி. அடுத்து இரண்டாம் வகுப்புக்கான மாறுவேட போட்டி முதல் ஆறுதல் பரிசு ஜெய்ஸ்ரீ, சென்ட் ஹில்டர்ஸ் பிரைமரி. அடுத்த ஆறுதல் பரிசு ஜெராட், பாசிரிஸ் பிரைமரி. மூன்றாம் ஆறுதல் பரிசு ஆரியவர்தன், பக் வியூ பிரைமரி. மூன்றாம் பரிசு கேவின் பெனடிக், டெம்பனீஸ் நார்த் பிரைமரி. இரண்டாம் பரிசு நிக்லேஷ், கேசரினா பிரைமரி. முதல் பரிசு ரஷினா பேகம், டெம்பனீஸ் பிரைமரி.
மூன்றாம் வகுப்புக்கான விளம்பர போட்டி முதல் ஆறுதல் பரிசு கிஷன் பாசிரிஸ் பிரைமரி. அடுத்த ஆறுதல் பரிசு ஆதித்யா டெம்பனிஸ் பிரைமரி. அடுத்த ஆறுதல் பரிசு சண்மதி டெம்பனிஸ் நார்த் பிரைமரி. மூன்றாம் பரிசு நேஹா சென்ட் ஹில்டர்ஸ் பிரைமரி. இரண்டாம் பரிசு வான்மதி பாக்வியூ பிரைமரி. முதல் பரிசு ஹரி கேசரினா பிரைமரி. அடுத்து நான்காம் வகுப்புக்கான பாடல் வரிகளை மாற்றி எழுதும் போட்டி முதல் ஆறுதல் பரிசு மிருணாலினி பாக்வியூ பிரைமரி. அடுத்த ஆறுதல் பரிசு பிரியா கேசரினா பிரைமரி. அடுத்த ஆறுதல் பரிசு விசாஷன் பாசிரிஸ் பிரைமரி. மூன்றாம் பரிசு ஸ்ரவந்தி டெம்பனிஸ் நார்த் பிரைமரி. இரண்டாம் பரிசு பிரசன்னா டெம்பனிஸ் பிரைமரி. முதல் பரிசு மஹிமா சென்ட் ஹில்டர்ஸ் பிரைமரி. அடுத்து ஐந்தாம் வகுப்புக்கான அறிவிப்பாளர் போட்டி ஆறுதல் பரிசு சிவரஞ்சனி சென்ட் ஹில்டர்ஸ் பிரைமரி. அடுத்த ஆறுதல் பரிசு பிரியதர்ஷினி பாசிரிஸ். மூன்றாம் பரிசு எலினா டெம்பனிஸ் பிரைமரி. இரண்டாம் பரிசு பிரவீன் பாக்வியூ பிரைமரி. முதல் பரிசு மோனிகா கேசரினா பிரைமரி. ரொம்ப இவ்வளவு நேரம் இருந்து தங்கினதுக்கு ரொம்ப நன்றி. பெற்றோர் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய பள்ளி பெற்றோர்களுக்கு நான் முக்கியமாக நன்றி சொல்லியாகணும். மாணவர்கள் ரொம்ப கடுமையாக உழைச்சி இந்த போட்டிக்கு தயாராகிருக்கிறாங்க. மீண்டும் செய்வோமானு எனக்கு சந்தேகமாக இருக்குது. நாங்கள் செய்ய மாட்டோம், ஆனால் மற்ற பள்ளிகளுக்கு செய்வாங்கன்னு நம்புகிறோம். ஓகே, ரொம்ப நன்றி வந்ததுக்கு. இதோட நிகழ்ச்சி முடிகிறது.